வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு மேவ வராதே வினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்களுடைய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் பார்த்துட்டா சார் உங்களுடைய நிகழ்ச்சி யூடியூப்ல பாக்கிறோம், பேஸ்புக்ல ஆன்மீக தகவல் பார்க்க ரொம்ப பயனுள்ளதா இருந்துட்டு இருக்கு. எத்தனையோ விதமான பிரச்சனைகள் எங்க குடும்பத்தில் இருந்திருக்கு. இப்போ அப்சல்யூட்லா நிறைய பிரச்சனைகள்ல எங்களுக்கு ஒரு தீர்வு இருக்கு. குடும்பத்துல அன்னோன்யங்கள் கூடி வருது, பிசினஸ் நல்லா வருது, வேலை வாய்ப்பு என் பையனுக்கு கிடைக்காமே இருந்து முருகப்பெருமான வழிபட்டம் காட்டி வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. வெளிநாட்டுக்கு போறதுக்கு தடையாவே இருந்தது, நீங்க சொன்னக்கூடிய பரிகாரங்களை பண்ணி இப்ப வெளிநாட்டுக்கு போறதுக்குள்ள வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இதை கேட்கும் போதே மற்ற மகிழ்ச்சியை தருது. இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகள்ல நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்க்க போறோம். 22/10/2018 விளம்பி வருடம் ஐப்பசி மாதம் 5ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி, காலை 8:07 வரை, பின்பு உத்திரட்டாதி. இன்றைய திதி திரயோதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம், நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்னைக்கு பிரதோஷ நன்னால். இந்த பிரதோஷத்தன்னைக்கு பார்த்துட்டா உத்திரட்டாதி நட்சத்திரம். பொதுவா சனி பிரதோஷம் நம்ம நிறைய வழிபடுறது உண்டு. இன்னைக்கு சனி பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிரதோஷம் வர்றது அப்படிங்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு சோமவாரம். சோமவாரங்கிறது யாருக்கு? திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரியது. ஹரஹர சங்கர சிவசிவசங்கர, ஹரஹர சங்கர சிவசிவசங்கர, ஜெய ஜெயசங்கர சிவசிவசங்கரன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பகவான ஸ்மரண பண்ணிக்கிறதன் மூலமாக நல்ல பலன்கள் இருக்கும். நந்தி பகவானுடைய திருக்காதல்ல போய் நந்தி பகவான்கிட்ட போய் நம்மளுடைய குறைகள்லாம் சொன்னா அப்படியே பரமேஸ்வர்ட்ட எடுத்துட்டு போயிடுவாராம். அவ்வளவு விசேஷம் வாய்ந்த அற்புதமான நாள் இன்றைய தினம் பிரதோஷ நன்னாள். இன்றைய தினத்துல எம்பெருமானுடைய அனுகிரகத்துல உங்க ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, லாபகரமான நாள். வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்திட்டு இருக்கவங்க, கேட்டரிங் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கவங்க, ஃபுட்டு சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்துல இரும்பு சார்ந்த உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பேக்கரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதா இருக்கும். வியாபாரங்கள் அனுகூல்யமா இருக்கும். ரொம்ப நாளா இருந்த பிரச்சனைகள், மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும். நம்பிக்கையான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதா இருக்கும். நல்ல நண்பர்கள் மூலமா நல்ல வார்த்தைகளை கேட்கக்கூடியதா இருக்கும். தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். நல்ல நண்பர்கள் மூலமா சேரும் பொழுது நல்ல பலன்கள் தேடி வரக்கூடியதா இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறது, சேர்த்து வச்ச காசு சின்ன சின்னதா செலவாகிறது, அது மனதில் சில வருத்தங்களை கொடுக்கும். திருப்பி சேர்த்து விடலாம் அப்படிங்கிற மன திடகாத்திரத்தின் மூலமா வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு பிரயாணம் கை கொடுக்கும். இன்றைய தினத்தில் தாயாருக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ஆர்வமா பல காரியத்தை எடுத்து பண்ணுவேன், நினைச்ச காரியம் சக்சஸ். எந்த காரியத்தை எடுத்தாலும் சக்சஸ் ஆக முடியும். கால வேலைகள்ல சில விஷயங்கள்ல டென்ஷனா இருப்பு, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காது. எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். கோபத்தை குறைச்சுக்கிறது நல்லது. முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். திடீர் செய்திகள்லாம் நல்ல லாபகரமான செய்திகளா இருக்கும். மார்பிள் சம்பந்தமா, கிரானைட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கணும். வீடுக்குண்டான கட்டுமான பணிகளுக்கு தேவையான பொருட்கள் வச்சு விற்கிறவங்க, ஹார்ட்வேர்ஸ் வச்சிருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள், புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். பிரிக்ஸ் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்க, செங்கல் சம்பந்தமா, செங்கல் சூளை எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர் ஆர்டர் கிடைக்கும், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அற்புதம் தரக்கூடிய செய்திகள் வந்து சேரும். மனைவியின் வழியில, தாயார் வழியில, குழந்தைகள் வழியில அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு,
நாராயணர் வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி என்பர்கள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான நல்ல நாள். கூட்டு தொழில் முன்னேற்றத்தை தரக்கூடியதா இருக்கும். சொந்த பந்தங்கள்ல சகோதரர் கூட சேர்ந்து தொழில் பண்றது, அப்பா பண்ணிட்டு இருந்த வேலையே புள்ள பண்றது, புள்ள பண்ணின்றத வேறையே பேரம் பண்றது, இந்த மாதிரி தொழில்கள்லாம் நல்ல முன்னேற்றம். சித்த மருத்துவர்களுக்கெல்லாம் நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான சூழ்நிலைகள் வரும். சித்த மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, சித்த மருத்துவம் பயிற்சி பெற்று இருக்கிறவங்களுக்கு, சித்த மருத்துவம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதா இருக்கும். மருத்துவம் படித்தவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதா இருக்கும். புதுசா ஹாஸ்பிட்டல் திறக்கிறது, புதுசா கிளினிக் திறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். பட்டய படிப்பு படித்த பெண்களுக்கு பார்த்துட்டேன்னா பாராட்டுதல்கள் கிடைக்கும். மேலும் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். ஆராய்ச்சி கல்வி படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள். மிதுனராசி என்பர்கள் மனதளவில் சின்ன சின்ன விஷயங்களை யோசிச்சுட்டே இருப்பேன். கவலைப்படுறதை தவிர்த்துக்கிறதுக்கு தெய்வீக வழிபாடு, தெய்வ நாமம் உங்களுக்கு துணை நிற்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N5 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே நல்ல நல்ல செய்திகள்லாம் இன்றைய தினத்தில் காதில் கேட்பேன். சில நேரங்கள் நான் விடாது தோல்வி அடைஞ்சிருந்தேன், இப்ப எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல வெற்றிகரமா இருக்கும். தொழில் முறைகள்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல பலன்கள் தரும். அதே சமயத்துல வியாபார அனுகூல்யமா நடக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான பிசினஸ் ஆனுகூல்யமா இருந்துட்டு இருக்கும். வெளிநாடு வெளியூர் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியான வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டானதா இருக்கும். சில நேரங்கள் ஒரு நபரை நம்பி பணத்தை போட்டுட்டோம், ஐயோ இவ்வளவு போட்டுட்டோமே திருப்பி என்னால சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அவர் மேல இருக்கிற நம்பிக்கை எடுத்துட்டு உங்க மேல நம்பிக்கை வச்சு செயல்பட்டா போதும், வெற்றிகரமா அமையும். வழக்குகள்ல வெற்றி கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். சில பிரச்சனைகள்லாம் பேச்சு ரீதியா வர்றது, யதார்த்தமா நீங்க கோபத்துல பேசியிருப்பேன், அவ கோபத்துல பேசியிருப்பா, அதனால யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டா சரியா போயிடும். கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய N1 நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு, சிவசக்தி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான நாள். வியாபார அனுகூல்யம் உண்டு. வியாபாரங்கள் வெற்றி அடைக்கக்கூடியதாக இன்றைய தினம் உண்டு. சில முயற்சிகள்லாம் விடாமுயற்சியா இருக்கும், நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். துணி கடை வச்சுட்டு இருக்கிறவா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் நீர் சம்பந்தமா அதாவது தண்ணீர் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதா இருந்துருக்கும். புதிய புதிய சிந்தனைகள் மனசுல தோணும், இதை ஆரம்பிக்கலாம், இதை ஆரம்பிக்கலாம், இதை பண்ணிக்கலாம், அதை பண்ணிக்கலாங்கிற நிறைய பிசினஸ் எல்லாம் மனசுல தோணும். அது வெற்றிகரமா அமையறதுக்குண்டானதாக மாறும். அதே சமயத்தில் தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவங்க, வயல் வச்சுட்டு இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் சில கொடுத்த வாக்குகளை காப்பாற்றுவதற்காக விடாமுயற்சியுடன் செயல்பட்டு இந்த காரியத்தை ஜெயிக்க செய்வீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களுக்கு நிறைய விஷயங்கள்ல பார்த்துட்டா முந்தியெல்லாம் தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் சட்டு சட்டுன்னு இன்றைய தினத்துல ஒவ்வொன்றா நடக்கும். கம்ப்யூட்டர் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்க, கேமரா சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில இருந்து இருக்கிறவங்களுக்கு, அரசியல் இருந்து இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. புதிய புதிய யோசனைகள், அந்த யோசனைகள் மூலமான நல்ல செய்திகளும் நல்ல முன்னேற்றங்களும் தரக்கூடியதா இருந்துருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல பேங்க் சம்பந்தமான வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் அக்கௌண்ட் ஆடிட்டிங் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதா இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு கூட வேலை செய்யறவா, உங்களுக்கு மேல் அதிகாரியா இருந்துட்டு இருக்கிறவா மூலமா சில பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும், மன குறைகள் தீரும், மன நிறைவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இன்றைய தினத்தில் 8 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துலாராசி என்பர்களே முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு.
ஷேர் மார்க்கெட்ல ஈடுபட்டு இருக்கிறவங்க, ஃபோரெக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் காத்துட்டு இருக்கு. இன்றைய தினத்துல சில நேரம் வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் ஏதேனும் முடியலைன்னா உடனே போய் உதவிகள் செய்யறது ரொம்ப நல்லது. ஏன்னா பிராணிகளும் நம்ம வீட்டில் ஒருத்தர் மாறுதா, அதனால பிராணிகளை பார்த்து நல்லா வச்சுக்கும் போது குடும்பமும் நல்லா இருக்கும்னு சொல்லுவான். துளாராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான வெற்றிகள் நிச்சயம் உண்டு, தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு, நல்ல மாற்றங்கள் உண்டு. சில நேரம் உடல் உபாதை இருந்துருக்கிறவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் பெருகக்கூடியதாக இருந்துருக்கும். இடம் விட்டு இடம் மாற்றம், வீடு மாற்றம் போன்ற மாற்றங்கள் லாபகரமாக அமைஞ்சு கொடுக்கும். ரொம்ப நாள் சந்திக்காத ஒரு சில நபர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான நாள் துளாராசி என்பர்களுக்கு இந்த தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களுக்கு மேன்மை தரக்கூடிய அற்புதமான நாள், மேன்மை தரக்கூடிய அற்புதமான நாள். வேலை வாய்ப்புல நல்ல முன்னேற்றங்கள், இந்த வேலையில இருந்து இருக்கும் இன்னொரு நல்ல இடமா கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அந்த இடத்துல மாறி போறதன் மூலமா நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருந்து இருக்கும். அதே சமயத்தில் பழைய பொருட்கள்லாம் கொடுத்து புதிய பொருட்கள் வாங்கிறது, ரொம்ப நாளா வராத பணம் திருப்பி கிடைக்கிறது, பூர்வீக சொத்து ஏதேனும் இருந்ததோ அதில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், உழைச்சி நமக்காக சேர்த்து வச்சு ஏதேனும் ஆபரணங்கள் பெண்கள் வாங்கிக்கிறது, சீட்டு போட்டோ இல்லைன்னா ஏதோ ஒரு மூலமாக ஒன்னு கொடுத்துட்டு இன்னொன்று வாங்கிக்கிறது, புதுசா வாங்கிக்கிறது, அதன் மூலமா மன சந்தோஷம் மன மகிழ்ச்சி அடையுது. சில நேரங்கள் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சிறு சிறு சலசலப்பு வேணுங்க, ஒரு சின்ன விஷயத்தை பூதாகரமா பேசி அதை பெருசாக்கிட வேண்டாம். விருச்சிகராசி என்பர்களுக்கு முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. தனுராசி என்பர்கள் நிறைய காரியங்கள் தனக்கு தானே தோணி அதன் மூலமா கிரியேட்டிவிட்டிவா பண்றது ரொம்ப நல்லது. சில நேரங்கள் தோல்விக்கு காரணம் பார்த்துட்டு நம்ம செயல்பாடுகளா இருக்கும், இல்லைன்னா நம்மளுடைய சோம்பேறித்தனம், சின்ன சின்ன விஷயம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அதை விட்டு கொடுக்கிறது நல்லது. முதல்ல நம்ம தொழில் காரணத்தை முதன்மையா நிறுத்தி செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். கடனுக்காக கடன் வாங்கறத தவிர்த்துக்கிறது நல்லது, நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதா இருக்கும். யாரா இருந்தாலும் உங்களுக்கு சின்ன சின்ன நபர்களா இருந்தாலும் அவ பின்னாடி நமக்கு உதவி செய்யக்கூடியவளா இருப்பா, யாரையும் எதிர்த்து பேச வேண்டாம். அது மாதிரி பேசும் பொழுது ரொம்ப நன்னா பார்த்து பேசணும். நீங்க யதார்த்தமா பேசுவேல், ஆனா அது தப்பான ஸ்டேட்மெண்டா போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தனுராசி என்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, தொழில இருக்கிறவா புதிய தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். நண்பர்கள் மூலமான ஏதேனும் தொடங்கலான்னு நினைச்சிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றிதல் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ஒரு காரியம் நம்மளுக்கு விடாத தடங்கள் கொடுத்துட்டு இருந்ததுன்னா அந்த காரியத்தின் மேல கான்சென்ட்ரேட் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா பண்றதுங்கிறதும் ஒரு கேரக்டர். ஒரு காரியம் தடங்கள் கொடுக்கறது, சரி இது போனாலும் நம்மளுக்கு விரயம் தான், லாபத்தை விட விரயம் இருக்கு, அதை பார்த்து பின்னாடி வந்துடுறது. அதே மாதிரி மனிதர்கள் நல்ல மனிதர்களா இருக்கும் பொழுது கூட சேர்ந்து அவ என்ன விஷயத்த சொன்னாலும் அதை பண்ணலாம். எதிர்மறையா இருக்கும்போது துஷ்டனை கண்டா தூர வழகுன்னு சொல்லுவா, அதனால சற்று கவனமா இருந்து பண்ணிக்கணும். திருமண காரியம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள், படிப்புல தடங்கள் இருந்து திருப்பி தொடரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போய் படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரக்கூடியதா இருந்துருக்கும். சில நபர்கள் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு எதிர்மறையாகவும் பேசுவா, அதை பத்தி கவலையே பண்ண வேண்டாம். வேலை ஆட்கள் மூலமா இருந்த பிரச்சனைகள் தேடும், புதிய வேலை ஆட்கள் சேர்க்கைகள் இருக்கும். இன்றைய தினத்துல மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, நாம வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நிறைய காரியங்கள்லாம் நல்லா லாபகரமா நடக்கிறதுக்கு உண்டான நாளா இருக்கும். நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு நிறைய ஆதரவுகள் உண்டு. உங்களுக்கு எதிர்த்து நிக்கிறவாளுக்கு அவளுக்கே குழப்பம் வந்துடும், என்னடா இது
இவ்வளவு ஆதரவு கிடைக்கிறது. வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் உண்டு. லாபகரம் இல்லாம ஒரு விஷயத்தை பேச மாட்டேன், ஒன்னுல இறங்க மாட்டேன். அதுல ஏதேனும் லாபங்கள் குறித்து தான் அந்த காரியத்தை செயல்படுவேன். ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசித்து இந்த காரியத்தை செயல்படுவேன். நிச்சயம் வெற்றிகரமா செயல்பாடுகள் நடக்கும், முன்னேற்றங்கள் உண்டு. சில அதிர்ஷ்டமான செய்திகள்லாம் காதலை கேட்கும். ரொம்ப நாள் இது நடக்கவே நடக்காது நினைச்சிருந்த விஷயம்லாம் நீங்க போய் அந்த காரியத்தை நடத்தி விடுது. உங்க கை அதிர்ஷ்டம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதா இருக்கும். ராஜ யோகத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். அதே சமயத்தில் நினைச்ச காரியங்கள் முன்னேற்றங்களுக்கும் கும்பராசி என்பவர்கள் குழந்தைகள படிப்புக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும், விடாமுயற்சி வெற்றியை தரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த விநாயக வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்கள் சில வேலைகள்ல நம்ம போடும் பொழுது இந்த முதலீடை நம்ம போடுறோம், இது லாபம் தருமா தராதா, எல்லாத்துக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. லூஸ் ஸ்டாக்ஸ் சொல்லுவான், நிறைய எடுத்து சொல்லிடுறது, டப்பு 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 டப்புன்னு சொல்லிடுறது, கடைசியில் அந்த காரியம் நடக்கிறது கிடையாது. ஆனா மனசிலேயே வச்சுட்டு இவா என்ன யோசிக்கிறான்னு தெரியாத அளவுக்கு இருந்துட்டு அந்த காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னேன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் தரும், வெற்றியை தரும், முன்னேற்றத்தை தரும், விடாமுயற்சி பலன்களை தரக்கூடியதா இருக்கும். கணவன் மனைவியிடக்கிடையே அன்னோன்யங்கள் கூடி வரும். சில மனசுல நினைச்சுட்டு இருக்கக்கூடிய காரியம் சக்சஸ்ஃபுல்லா அமையும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு வெற்றிகரமா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு, தேடி வரும், கூடி வரும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் தாமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம், ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறைய கடன். இந்த கடன் இருக்கிறவா பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவா. அதே சமயத்தில் கடன் இருக்கிறவாருக்கு பாரம் அதிகமா இருக்கும், சுமம் அதிகமா இருக்கும். அந்த சுமையெல்லாம் தீர்றதுக்கு தெய்வத்துக்கிட்ட முறையிடுறது, தெய்வத்துக்கிட்ட வழிபடுறது, தெய்வத்துக்கிட்ட நம்ம பிரார்த்திக்கிறது தான் ஒரே வழின்னு தெரியும். ஏன்னா தெரியாத கடன் ஆயிடுத்து, இந்த கடன் ஆகி நான் டவுன் ஆயிட்டு திருப்பி பழைய நிலைமைக்கு நான் வர்றதுக்கு என்ன பண்றது, என் வாழ்க்கையில ஒரு சுபீட்சமான சூழ்நிலை, முந்தி மாதிரி நான் இல்லை, இப்ப ரொம்ப மனசு இப்ப தெளிவா இருக்க, இனிமே நான் திருப்பி தொழில் தொடங்கி நல்ல நிலைக்கு வர்றதுக்கு என்னங்கிறத இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போறோம். அதாவது இறைவனுக்கு விசேஷமான படைப்புகள்ல நைவேத்தியம் பண்றதுல ரொம்ப உன்னதமான நிவேத்தியம் என்னன்னா நாளிகேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாளிகேர கண்டத்வயம், அதாவது பழம். அந்த பழத்தை கூட பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா தேங்காய், இந்த தேங்காய் ரொம்ப விசேஷமா இருக்கும். கதலி பழம் நாளிகேரம், இந்த தேங்காய் வந்து உடைச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய தீர்த்தத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த தேங்காயில வந்து முழுசா பசு நெய்ய போட்டு நல்ல திரிய போட்டு விநாயக பெருமானுக்கு விளக்கேத்தணும். இப்படி விநாயக பெருமானுக்கு தினம் தினம் விளக்கேற்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். 108 நாட்கள் விளக்கேற்றது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமிக்கு நெய் தேங்காய் ஏத்துறது வழக்கமா இருக்கும். நீங்க சபரிமலைக்கு போயிருந்தெல்லாம் தெரியும், மேல வந்து ஒரு பெரிய அக்னி குண்டம் இருக்கும். அந்த நெய் தேங்காய் எரிச்சத அந்த அக்னி குண்டத்துல கொண்டு போய் போட்டுருவா, அவ்வளவு விசேஷங்கள் இருக்கும். அதே சமயத்தில் கணபதி ஹோமம் பண்ணும்போது கொப்பரை தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி அந்த அவிழ் பொரியில அஷ்ட திரவியம்னு சொல்லுவா, அதில் ஒன்று உள்ள போடுறது வழக்கம். அவ்வளோ விசேஷங்கள் வாய்ந்த இந்த தேங்காவுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. அதை உடைச்சு முழுசா நெய் நிரப்பி திரிய போட்டுட்டு சுவாமிக்கு விளக்கேற்றுறது, விநாயக பெருமானுக்கு விளக்கேற்றுறது, விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்றது, ஐந்து கிரத்தனை ஆணி முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் ஈட்பனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே விநாயகனே வெவ்வினை வேறறுக்க வல்லான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் என்று பிரார்த்தனை செய்ய 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 நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய எம்பெருமான வேண்டும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும், நினைச்ச காரியம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். இன்றைய தினத்துல அற்புதமான விநாயகர் வழிபாடு, கடன் தீர்வதற்குண்டான அற்புதமான வழிபாடை பத்தி பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தகவல்ல மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய
பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.